ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, வீட்டில் வளர்க்க வேண்டிய வளர்க்கக்கூடாத மரங்கள் மற்றும் செடிகள் என்னென்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீட்டில் வேப்ப மரம், தென்னை மரம், மாமரம், பலா மரம், பாக்கு மரம், நார்த்தை மரம், மாதுளை மரம் மற்றும் கொடி வகைகள் போன்றவையெல்லாம் வளர்க்கலாம். மேலும் மணி பிளான்ட், மல்லிகை மற்றும் பூச்செடிகள், துளசி போன்றவை வளர்க்கலாம். கற்றாயை, சப்போட்டா, முந்திரி, தைல மரம், வாழை, லெமன், கொய்யா, கீரை வகைகளை வளர்க்கலாம். முட்கள் உள்ள செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஆனால் மருதாணி மற்றும் ரோஜா செடிகளுக்கு முட்கள் இருந்தாலும் அதனை வீட்டில் வளர்க்கலாம். அரளி செடியை வீட்டின் வாசல் முன் வைத்து வளர்க்கக்கூடாது, வீட்டிற்கு பின்னால் அதனை வளர்க்கலாம். எருக்கம் செடி மற்றும் பிரம்மத்தண்டு போன்றவையெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாது. முருங்கை மரம், பனை மரம், ஆலமரம், புளிய மரம் மற்றும் அவரை செடி, பாகற்காய் போன்றவையெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாது. வில்வ மரம், மிளகு, வெற்றிலை போன்றவையெல்லாம் தவிர்க்க வேண்டும். வீட்டில் தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் செடி கொடிகளை வளர்க்கலாம். எக்காரணம் கொண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் வளர்க்க வேண்டாம். இவ்வாறு வீட்டில் செடி மற்றும் மரங்களை வளர்ப்பதால் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குது, அதனால் நமக்கு பயணம் கிடைக்குது. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.